சவுத் இந்தியன் எல்லா மூவிஸ்லயுமே ரொம்ப பரிச்சயமான பிரகாஷ் ராஜ் நேத்து ஹைதராபாத் பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்காரு தன்னோட கார்ல, அதுவும் தன்னோட குடும்பத்தார் கூட. அந்த இடத்துல ஒரு சிக்னல்ல நின்றுட்டு இருந்த அவருடைய காரை வந்து ஒரு தனியார் பஸ் வேகமா வந்து மோதிடுச்சு. அதனால நிலை குலைந்த அவருடைய கார் வந்து பேக் சைடு ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. இவருடைய கார் மட்டும் டேமேஜ் ஆகல, அந்த தனியார் பஸ் வந்து பக்கத்துல இருக்கிற ஆட்டோவையும் இடிச்சு, அந்த ஆட்டோ இன்னொரு ஒரு காரை இடிச்சு எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. இதுல அதிர்ஷ்டவசமா பிரகாஷ் ராஜும் அவருடைய குடும்பத்தினரும் வந்து லேசான அடியோட உயிர் தப்பினாங்க. இந்த விஷயம் பத்தி பிரகாஷ் ராஜ் தன்னுடைய வலைதளத்துல குறிப்பிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரிய விபத்துல மாட்டிக்கிட்டேன், அதுல இருந்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சுட்டேன். இருந்தாலும் எங்க கூட சேர்ந்து நிறைய பேர் மோட்டார் பைக்ல ஆட்டோல இருந்தவங்களாம் இந்த விபத்துல கீழே விழுந்தாங்க. ஆனா யாரையுமே தூக்கி விடவோ உதவி பண்ணவோ ஒருத்தவங்க கூட முன் வரல. அது மட்டும் இல்லாம ஒரு இளைஞர் நடக்கிற எல்லாத்தையுமே வந்து தன்னோட செல்போன்ல படம் பிடிச்சிட்டு இருந்தாரு. அது இன்னமும் வந்து என்ன வெட்கப்படுற வைக்கிற விஷயமா இருக்கு. மனிதாபிமானம் இந்த அளவுக்கு சரிஞ்சு போய் கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதுக்கப்புறம் இந்த விபத்து குறிச்சு போலீஸ்காரங்க நிறைய விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காராம் பிரகாஷ் ராஜ்.